அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னுடைய டெய்லி ரொட்டீன். நாங்க வீடியோ கூட போகலாம். அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சோன்னே எந்திரிச்சு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். அம்மா கத்துறாங்க, விட மாட்டேன், உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். உடனே ஃபோனை தூக்கி போட்டுட்டு பாத்ரூம் கிளீன்ஸ் போயிட்டேன் பல் வளர்க்கறதுக்கு. வாங்க சொல்றாங்க. பல் வளர்க்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் தான் தொழுவ போறேன். இந்த ஃபேஸ் வாஷ் எதுக்குன்னா ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரஃப்னஸ் ஆகிடும் ஸ்கின்னு. அந்த ரஃப்னஸ் போகிறதுக்காக இந்த ஃபேஸ் வாஷ் போட்டால் அப்படி சாஃப்ட் ஆகிடும் ஃபேஸே. எஸ்பெஷலி ஃபார் மென்ஸுக்கு இந்த ஷேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரஃப்னஸ் தான் ஹிமாலயன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவலை வச்சு அப்படியே தொடச்சு அப்படியே இழுக்கக்கூடாது, அப்படியே டேப் பண்ணி எடுக்கணும் ஃபேஸில். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிடணும், காலைல எழுந்திரிச்சு பல் விளக்கணும் உடனே, அதுக்கப்புறம் தான் காஃபி குடிக்கணும். வாங்க சொல்லிட்டாங்களே தொழுவணும். ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கேன் தொழுதுட்டு. இவன் பேர் கிரே. இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ப்ரில்லியண்ட். அவன் எது கொடுத்தாலும் சாப்பிடுவான், வேணானே சொல்ல மாட்டான். இவனோட பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் அவனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவனோட சேட்டையெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போவுமே ரீல்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில். இதோ இந்த பாப்பா செம்ம அழகாக தூங்கிட்டு இருக்கு. சூப்பரா பாடுது அந்த பாப்பா. மறந்துடாம என்ன ஃபாலோ பண்ணுங்க. அது வச்சிருக்கியா? நான் உனக்கு அமிச்சிருக்கேன். நான் இவனுக்கு அமிச்சிடல. அதை காட்டு. எங்க அக்கா எனக்கு ஒன்று அனுப்புனா அதுதான் தேடிட்டு இருக்கேன். அதை பார்த்து அடாருன்னு கேட்டானோ நான் பார்த்து தேடிட்டு இருக்கேன். அதான் போயிடுச்சு கீழே. அந்த வீடியோ கிடைச்சிருச்சு. தொழுவும் போது அந்த அந்த பொண்ணோட தம்பி அவனை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன கோபம் வருது பாருங்க அந்த பாப்பாக்கு. தொழுகையை விடாமல் அதை அப்படியே கத்திக்கிட்டே அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா. எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. சந்திரமுகியில் வந்த ரெண்டு கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆண்ட்ராய்டு யூசர் அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ் கரெக்ட். சீனா போடுவாங்க, சீனா போடுவாங்க. அப்படிதான் ஐஃபோன் யூசர்ஸ்னா அப்படிதான். எனக்கு மஸ்டாங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த டிரைவிங் கிளாஸ் கூட நான் கண்டுக்கல. அம்மா கத்துனாங்க எனக்கு மஸ்டாங்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல எல்லாரையும் ஃபுல்லாவே கார் சம்பந்தமாக தான் இருக்கும் நான் ஃபாலோ பண்றது. மாஸ்க் ரொம்ப முக்கியம். வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. டிரைவிங் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால ஃபாஸ்ட்டாக ஓட்டு போகிறேன் பைக்கை. அங்கே போகும்போது பார்த்தா அந்த டிரைவர் அங்கிள் லேட்டு. டிரைவிங் கிளாஸ் கிட்ட வந்தாச்சு. ஸ்கூல் கிட்ட டிரைவிங் ஸ்கூல் வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். இன்னும் கார் அங்கிள் கார் எடுத்துட்டு வரல. அங்கிள் கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னை பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க.
அப்போ என்னோடய ரொட்டீன் என்னோடய டர்ன் வந்தோன்னா நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக கோசிச்சு கண்ணு. இது காலையில் ஒரு 6:30 இருக்கும் மணி. செம்ம வெயில் அப்போவே என்னால் ஓட்டவே முடியல. கார்லேருந்து இறங்கியாச்சு, கிளாஸ் முடிஞ்சிச்சு. அந்த கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டை மறந்துட்டு போயிடுவேன்ட்டு நான் வண்டி டிக்கிலேயே வச்சுப்பேன். இதுதான் டேடி வேலை பார்க்குற ஃபேக்ட்ரி, MRF. இது என்ன, நான் தான் இங்கே படித்த ஸ்கூல் அது. அப்புறம் டிரைவிங் கிளாஸில் வந்து கொய்யா ஜூஸும் முட்டையும் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிடுவேன். ஜிம்மு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி 1 hour ஒன் சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ் டைம் வந்துருச்சு. நான் பிடெக் ஐடி செகண்ட் இயர் படிக்கிறேன். ஆன்லைன் கிளாஸு ஃபஸ்ட்டு பீரியட் வந்துருச்சு. ஒய் எஸ் மேம் எஸ் மேம் டைப் பண்ணி ஒய் உடஞ்சி போச்சு. மதியானம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பீரியட் தான். அதை முடிச்சுட்டு நான் தூங்கிடுவேன் படுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.